வெல்கம் பேக் டு சித்தூஸ் சேனல். டுடே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதே போல வெள்ளை உளுந்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்டா மிக்சியிலையோ அப்படி இல்லைன்னா கிரைண்டர்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கிரைண்டர்ல அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போறோம். 2 டேபிள்ஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் போல சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தீங்க அப்படின்னா பணியாரம் நல்லா வெடிக்காமல் வரும் எண்ணெயில் சேர்க்கும்போது. அதனால தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து எடுத்துக்கலாம். மாவு ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம தேங்காய் பாலுக்காக தேங்காய் துருவலை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அடிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கிட்டோம். தேங்காய் பாலில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம். கூடவே தேங்காய் பாலுக்கு தேவையான இனிப்பான சர்க்கரையும் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சர்க்கரைலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய் பாலை. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம பணியாரத்தை இந்த மாதிரி கையிலேயே குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சும் போட்டுக்கலாம். ஆனால் ஷேப் ஒழுங்காக வராது. அதனால இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பணியாரம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். டபுள் சைடும் நல்லா திருப்பி விட்டுருங்க எல்லா பணியாரத்தையும். இப்போ பணியாரத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் ஃபில்டரை வச்சு நம்ம பணியாரத்தை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ எண்ணெய் இல்லாமல் ஒரு வெசலில் பணியாரத்தை மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தேங்காய் பாலில் ஊறி வந்தோடனே நம்மளோட சூப்பரான சுவையான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சித்தூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். Thank you.